ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? லாஸ்ட் இயர் எண்டில் நியூஸ் பேப்பரில் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற நெகனூர் பட்டியில் அடுக்காங்கல் அப்படின்னு ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் பழங்காலத்து பாறை ஓவியங்கள் இருந்திருக்கு. அந்த ஓவியங்களுக்கு பக்கத்தில் இருந்த பாறைகளை எல்லாத்தையும் வெடி வச்சு தகர்த்துருக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிச்சிருந்தேன். ஸோ அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு ஒரு 2-3 நாள்லே அந்த ஊருக்கு கிளம்பிட்டேன். அப்படி நான் போகும்போது அந்த மலையை சுற்றி ஃபென்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடம்தாங்க செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற நெகனூர் பட்டி அடுக்காங்கல். இந்த இடத்துக்கு ஏன் அடுக்காங்கல்னு பேர் வச்சாங்கன்னு சின்ன குழந்தைய கேட்டால் கூட ஈஸியாக சொல்லிவிடும். ஏன்னா கற்களை ஒன்று மேலே ஒன்று லைனாக அடுக்கி வச்ச மாதிரி எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம். சரி வாங்க, அந்த அடுக்காங்கல் அந்த பாறையில் இருக்கிற ஓவியங்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே கீழே தரையில் இருக்கிற பாறையை பார்த்தீங்கன்னா எவ்வளவு மோசம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம ஆளுங்க. பேரை செதுக்கி அதை அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கீழே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சமண துறவிகள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்குது. அதாவது சமண படுக்கைகள்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுக்கான அடையாளங்கள் இது தான். இப்போ இங்கே இருக்கிற ஓவியங்கள் ஒவ்வொன்றத்தையும் பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே வெண்சாந்து நிறத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ இது புதிய கற்கால மனிதர்களுடைய ஓவியமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஓவியத்தை பாருங்கள், ஒரு திரிசூலம் மாதிரி இருக்குது. அடுத்த இந்த ஓவியம் ஒரு கட்டத்துக்கு உள்ள ஒரு கூட்டல் குறி போட்ட மாதிரி இருக்குது. அடுத்த ஓவியம் 4 புள்ளிக்கோளம் போட்ட மாதிரி ஒரு ஓவியம். இதே மாதிரியான ஓவியம், அதாவது அந்த கட்டத்துக்குள்ள ஒரு கூட்டல் குறி இருக்கிறதும் இந்த 4 புள்ளிக்கோளம் இதே மாதிரியான ஓவியங்கள். சொரட்டுக்கோள் பாறை ஓவியம்னு இன்னொரு ஓவியம் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆவூருக்கு பக்கத்தில் நாகலாம்பட்டு அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்த ஓவியம் சண்டைக்கு போகிற ஒரு போர் வீரனுடைய ஓவியம். இந்த போர் வீரனுடைய தலையில் ஒரு பறவையுடைய முகமுடைய மாட்டிகிட்டு இருக்காரு. இவர் ஒரு ஆண். எப்படி சொல்கிறேன்னா, அவருடைய 2 கால்களுக்கு நடுவில் அவருடைய ஆண்குறி இருக்குது. மேபி இவங்க ஆடையுடைய பயன்பாட்டை பற்றி அறிஞ்சிருக்காமல் இருந்திருக்கலாம், அதனால தான் இவர் ஆடை அணியாமல் இருக்கார். அவருடைய வலது கையில் ஒரு கேடயமும் இடது கையில் நீளமாக ஒரு வாளையும் தாங்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு போர் வீரனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்த ஓவியமும் ஒரு ஆணுடைய ஓவியம்தான். இவர் அவருடைய 2 கைகளையும் நீட்டி யாரையோ வாங்க வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கார். இங்கே இருக்கிற ஓவியங்களையே பெரிய ஓவியம் இந்த ஓவியம்தான். இவரும் ஒரு ஆண் தான், மேபி அந்த இனத்துடைய தலைவராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவருடைய 2 கையையும் காலையும் அகல விரிச்சிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்காரு. இவர் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய இடுப்பில் கட்டி வச்சிருக்கிற வாளும் சேர்ந்து துள்ளி குதிக்குது. இவருடைய கைகளில் இருக்கிற விரல்களை கூட தெளிவாக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இவருக்கு கீழவே இன்னொரு ஓவியமும் இருக்குது. அந்த ஓவியத்தில் இருக்கிற உரம் துள்ளி குதிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மழை தண்ணி வந்து ஒரு ஓவியம் அதனுடைய நிலைமை என்னன்னே தெரியாத அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கு. இந்த மலையுடைய முன்பக்கம் கிபி 3 அல்லது 4 நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்று இருக்குது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த கல்வெட்டுடைய பொருள் என்னென்னு பாருங்கள். இதுதான் இந்த கல்வெட்டுடைய பொருள். இந்த ஓவியங்கள் பல இடங்களில் நம்ம மனுஷங்களால் அழிக்கப்பட்டிருக்கு. தயவுசெய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரியான ஓவியங்கள் கற்சிலைகள் கல்வெட்டுகளில் தான் நம்மளுடைய தமிழர்களுடைய பெருமையும் பண்பாடும் அடங்கியிருக்கு. ஸோ அதை நாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பத்திரமாக கொடுக்கணும். அப்படி நீங்களும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கும் வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.